ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி வந்து மாடியில் செடி வைக்கிறதுக்கு ஒரு கோன் ஷேப்பில் இந்த மாதிரி ரோப் கட்டி எப்படி வைக்கலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி கயிறு கட்டி வைக்கிறது இப்போ நிறைய பேருக்கு பிடிக்கும். எவ்வளோ லுக்காக இருக்குது பாருங்களேன். இதில் வந்து நல்லா ஃப்ளவர்ஸ் இதாக பெட்டூனியெல்லாம் வச்சோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே பூத்து தொங்குமா, அது இன்னும் சூப்பராக இருக்கும். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோன் ஷேப்பில் ஒன்று நான் எடுத்திருக்கேன். இது வந்து கடையிலேயே கிடைக்கும். இது வந்து ஆர்கிட்டு வளர்க்குறக்காக இது யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்பில் நான் எடுத்திருக்கேன். கயிறும் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கயிறு யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து இந்த கயிறு வந்து ஃபுல்லாக நம்ம இதில் ரோல் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. இந்த க்ளூ கன் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளூ கன் வைக்க வேண்டாம். அங்கங்கே நம்ம லேஸ் லேஸாக வச்சு ஃபுல்லாக சுற்றி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக இது ஃபுல்லாக சுற்றிடலாம். அப்பப்போ லேசாக அந்த க்ளூ கன் இங்கே வச்சு வச்சு இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டேன். சுற்றியாச்சு. இப்போ இங்கே இந்த எண்டில் வந்து நான் கட் பண்ணிடுறேன். இனி வந்து நம்ம ஒட்டு தான் போடணும். அந்த அளவு எடுத்து கட் பண்ணி தான் ஒட்டணும். இப்போ நான் இங்கே ஒட்டியிருக்கேன். இதை கட் பண்ணிடலாம். நீ கரெக்டாக அளவு எடுத்து இதே மாதிரி கட் பண்ணி இது வரைக்கும் நம்ம ஒட்டிடலாம். இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. இங்கே மட்டும் கேப் விட்டுருக்கேன். இதில் வந்து கயிறை கட்டி நம்ம இதில் தொங்க விட்டு நீ செடி வச்சுட்டா அவ்வளோதான். பார்க்க சூப்பராக இருக்குல்ல. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து இங்கே தான் செட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி மூணு கோன் பண்ணியிருக்கேன். சூப்பராக இருக்குது. ஒரு ஜன்னலில் மாடியில் இங்கே இந்த மாதிரி கட்டியும் வச்சுருக்கேன். இனி இதில் வந்து செடி வைக்கலாம். இதில் மண்ணெல்லாம் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். இதுக்கு உள்ளே வந்து கொஞ்சம் ஹோல் இருக்கும். அதுக்காக ஒரு இந்த தேங்காய் நார் மாதிரி போட்டு அடைச்சி வச்சுருக்கேன். இனி இதுலேயும் மண் போட்டுடலாம். இப்ப பாருங்க, சூப்பரா செடி வச்சாச்சு. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இந்த செடி.
இப்போ எதுக்கு இந்த மாதிரி செடி வச்சிருக்கேன், இதுல வந்து பெட்டூனியாலாம் வச்சோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி பூத்து அப்படி தொங்குற மாதிரி இருக்குமா, அது ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்போதைக்கு பெட்டூனியா என்கிட்ட இல்லை, அது மாத்திடுவேன். ஆனா இப்போதைக்கு இது ரொம்ப அழகா இருக்கு, கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதெல்லாம் இப்போ இந்த மாதிரி கயிறுல பண்றது இப்ப நிறைய பேர் விரும்புறாங்க, நீங்களும் பண்ணுங்க. பண்ணிட்டு உங்க மாடியை சூப்பரா இருக்குங்க. தேங்க்யூ.